Hi, Vichitra. Social talk. இந்த வார சாய் விசித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன். 20 வயதிலே எழுதத் தொடங்கிய இந்திரா சவுந்தரராஜன் இதுவரை எழுதியுள்ள படைப்புகள் 250க்கும் மேற்பட்டவை. குடும்ப நாவல்கள், மர்ம நாவல்கள், ஆன்மீக கட்டுரைகள், ஆன்மீக அனுபவங்கள் என்று பல தளங்களிலே முத்திரை பதித்துள்ள இந்திரா சவுந்தரராஜன் இன்று தமிழகத்திலிருந்து வெளிவருகின்ற ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், கல்கி, தேவி போன்ற பல பிரபலமான பத்திரிகைகளில் செல்லப்பிள்ளை. திரைத்துறையிலும் பல முக்கியமான கலைஞர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற இந்திரா சவுந்தரராஜன் மிக தீவிரமான திரை ரசிகர். சாய் விசித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். படிக்கும் போதே எழுத்தாளர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததா, இல்லை வேற ஏதாவது எழுத்தாளர் உங்களுக்கு ஈர்த்தாங்களா? ரெண்டும் கலந்த கலவைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசி பண்ணும்போதே எழுத ஆரம்பிச்சிட்டேன். 1978 என்னோட ஸ்டார்டிங். முதல் கதைக்கே எனக்கு முதல் பரிசு கலைமகள் குறுநாவல் போட்டியில் நான் எழுதின முதல் கதை, அதுதான் முதல் கதை, அதுக்கு எனக்கு முதல் பரிசு. அது ஒரு பெரிய அங்கீகாரமாக மாறினது. அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் என்னென்னா, ஆமாம், அப்படி தான். அப்போ எனக்கு 19 வயசு. ஆனாலும் அதே மாதிரி நீங்கள் வந்து டிவிஎஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தீங்க. ஆமாம், ஆமாம். அது ஒரு என்ன சொல்கிறது, அப்பா டிவிஎஸ்ல. அதனால் ஒரு டிவிஎஸ் குடும்பம், நல்ல வேலை, சுந்தரம் ஃபேசினேஷன் சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து உலகளாவிய ஒரு நிறுவனம். இன்றைக்கி உலகத்தில் வந்து சைனாவில் இங்கிருந்து போய் ஒரு டிவிஎஸ் நிறுவனம் கம்பெனி போட்டிருக்குன்னு சொன்னால் அது சுந்தரம் ஃபேசினேஷன் தான். ஸோ அங்கே எனக்கு வேலை கிடச்சிது. ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கைக்கு வந்து ஒரு தயிர் சாதத்துக்கான உத்தரவாதம் அப்படின்னு அதை சொல்லணும். அதனால் அந்த தைரியம், அதாவது ஒரு மாசாச்சுன்னா வந்து குடும்பத்தை கஷ்டப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அதை உருவாக்கி கொண்டு அதுக்கப்புறம்தான் இந்த விஷயம். இந்த விஷயத்துக்கு நிறையா எனக்கு தெரிஞ்சு திரைப்படத்துறையோ அல்லது வேறு துறையிலையோ பெரிய வெற்றி அடையணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் ரொம்ப போராடணும். நான் போராடலை. எனக்கு போராடுறதுக்கு முதல்ல யாரும் எனக்கு தூண்டுதல் இல்லை, எனக்கு அது தோணவும் இல்லை. ஒரு எனக்கு என்னை தற்காத்துக்கிறதும் ரொம்ப சேஃபஸ்ட் சேவை சைடில் இருக்கிறதுமே என்னுடைய சிந்தனையாக அப்போ இருந்தது. அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு பாரதி ராஜாவோ அல்லது பாக்யராஜோ யாரை எடுத்துட்டாலும் சொந்த ஊர் விட்டு இங்கே வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து ஒரு அறைக்குள்ளே 4 பேரோடு அடங்கி கிடந்து இப்படி நல்ல விதமான கதைகள் கேட்குறோம். அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறது கூட எனக்கு வந்து தைரியம் இல்லை. நான் பிறந்து வளர்ந்தது சேலம். அதனால் சென்னைக்கு வந்து போராடுறதுக்கான ஒரு இது இல்லை. வேலை இங்கே ரெடியாக என் கையில் எனக்கு கிடைக்கும்போது அதை விட்டுட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு பத்திரிகையில் எழுதுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன். பட் என்னுடைய எந்த ஒரு கதையுமே திரைப்படத்துறையினரை ஈர்த்தது. இப்போ நான் எழுதின அந்த முதல் பரிசு குறுநாவல் இருக்கேன், அதை படிச்சுட்டு மகேந்திரன், டைரக்டர் மகேந்திரன் அவர் எனக்கு என்னை சந்தித்தார். ஒரு ரவி கம்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பட்டிக்காட்டு ராஜா தீர்க்க சுமங்கலி படத்தை எடுத்த என்எஸ் ராஜேந்திரன் அவர் வந்து சந்தித்து முள்ளு மலரும்க்கு அடுத்து என் கதையை தான் படமாக்குறதா இருந்து ஒப்பந்தம் பண்ணி எனக்கு பணம்லாம் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு வாரம் பாலு மகேந்திரா அண்டு மகேந்திரனோட கதை விவாதத்தில் கூட கலந்துட்டேன். இப்போ எனக்கு மீசை கூட முளைக்கல. எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ரானா அப்படி ஒரு ரா மெட்டீரியல் நான் எனக்கும் பிடிச்சிக்க தெரியல. அது ஒரு அருமையான வாய்ப்பு. என் முன்னாடி இறைவன் அப்போவே வந்து ஒரு பெரிய ரோப்பை போட்டான் பிடிச்சிக்கோன்னு. பட் எனக்கு தெரியல. பட் பல்வேறு காரணங்கள் அந்த கதை வந்து அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகல. ஆனால் இந்த மாதிரி எனக்கு நான் பத்திரிகையில் ஒரு கதை எழுதுறதும் அதை வந்து திரைப்படத்துறையினர் சார்ந்து பார்க்குறதும் என்னை கூப்பிடுறதும் அப்படிங்கிறது அது வந்து கடைசியில் 1990 எனக்கு வந்து 87 பாலச்சந்தர் சார் பார்த்துட்டு நான் ஆனந்த விகடனில் எழுதின தொடர், அந்த தொடரை பார்த்துட்டு அவருடைய சன் கைலாசம் பாலகேலாஸ் அவர் வந்து என்னை கூப்பிட்டு இதை நாங்கள் வந்து பண்ணுறதா இருக்கும், இதை நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் எப்படின்னு சொல்லித்தரோம், உங்கள்கிட்டேருந்து அந்த கிளே வரணும் அப்படின்னு சொல்லி, ஒரு திரைக்கதை ஆசிரியராக ஒரு வசனகர்த்தாவாக என்னை ஆக்கினது அப்படிங்கிறது வந்து கைலாஸ், பால கைலாஸ். அந்த கதை வந்து நான் குங்குமத்தில் எழுதின விட்டு விடு கருப்பா, அதற்கு முன்பு ரகசியமாக ஒரு ரகசியம்னு ஆனந்த விடனில் எழுதினது, அதுதான் மர்மதேசம். இந்த சின்னத்திரை தான் எனக்கு முதல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது.
எப்படி பத்திரிகை துறையில் என்னுடைய முதல் கதைக்கே முதல் பரிசோ, அதுபோல் சின்ன திரையிலையும் என்னுடைய முதல் படைப்புக்கே பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரிய தளம், அதற்கு முழு முதல் காரணம் வந்து கைலாசம். பால கைலாசனுடைய மறைவுக்கு பிறகு, பால கைலாசம் இருக்கும்போது அந்தளவு அவரை பற்றி நிறைய பேர் பேசலை, மறைவுக்கு பிறகு நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, நிறைய பேருடைய வாழ்க்கையை செம்மப்படுத்தியிருக்காரு, அதை பேசுகிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத அனுபவம் பால கைலாசத்தோடு எதை சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற இந்த செயலிங் இருக்கே, இதுக்கு வந்து முழு முதல் காரணமே பால கைலாசம். அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து தான் நான் வந்து பாலச்சந்திர சாரோடைய எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. கைலாசம் தான் வந்து எனக்கு நாகா எல்லாரையுமே அவர் புத்தம் புதுசாக எடுத்து அவருடைய ஐடியாஸ், அது அதே சமயம் குறுக்கிட மாட்டார், ஒரு எழுத்தாளனுடைய சுதந்திரத்துக்குள்ளே குறுக்கிட மாட்டார். அப்புறம் அவர் வந்து ப்ராடக்டை ப்ராடக்டாக பார்க்குறது. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரியான ஒரு வர்த்தக போக்கு இல்லை. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு எடுத்தே தீரணும், அப்புறம் அதுக்கு இவ்வளோ தான் வியாபாரம், அப்புறம் ரேட்டிங், இந்த டயத்துக்கு இன்னொரு சேனலில் ஒரு கவுண்டர் இருக்குது, அப்போ அதை நம்ம மீட் அவுட் பண்ணணும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வளையணும், குனியணும், நிமிரணும். இதை நாங்கள் வெறும் வெரி ஃப்ரெஷ் ஓப்பனிங், அப்போ அந்த மாதிரியான ஒரு காலமும் இல்லை. அதனால் அவர் வந்து அவர் நினச்ச புதுமையான விஷயம், அவர் நம்பினார் இந்த கதை இதை இப்படி பண்ணால் இது கட்டாயமாக பெருசாக பேசப்படும் அப்படின்னு நம்பினார். அவர்கிட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு பெரிய திங்கர். அவர் கூட பழகிற காலத்தில் கூட எனக்கு இப்போ புரியலை, அது வந்து லேட்டரான், அவர் ரொம்ப ஒரு 10 வருஷம் ஆச்சு அவர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். அவர் எங்களுக்கு வந்து 20 ஆண்டுகள் முன்னாடி இருந்தார். ஆமாம், ரகண்டா திங்க் பண்ணுறவர் தான். ஆமாம், முன்னாடி இருந்தார். நான் வந்து ஒரு மதுரையிலிருந்து டிவிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டே வந்து ஆஃபீஸுக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் ஓடி வந்து 2 நாளைக்கு இங்கே ஓடி வந்துட்டு திரும்ப இப்படி ஒரு ஷண்டிங் அடிக்கிற ஒரு மனிதனாக, வேலைக்கும் அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் நடுவில் இதையும் காப்பாற்றிக்கணும் இதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு, அதுக்கு நடுவில் இல்வாழ்க்கை, பசங்க பிறந்து அப்படின்னு வரும்பொழுது அதில் இருந்த காரணத்தினால ஃபோக்கஸ்டாக இதுதான் அங்கே அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு இதாக இருந்தது. பட் அதையெல்லாம் அனுசரித்து அவர் மதுரைக்கே வந்தார். மதுரைக்கு வந்திருக்கார், என் வீட்டுக்கு வந்திருக்கார், நிறைய கதை விவாதங்களை எனக்காக மதுரையில் வச்சுருக்கார். நீங்கள் அங்கே இருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கார். அதெல்லாம் ஏன் அப்படி நடந்துட்டார், எதுக்கு செய்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு எழுத்தாளனை வந்து அவரோட ரொம்ப உறுதியான கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன திரையினுடைய அசட், அது எங்கேயா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் ரைட்டர் தான், ரைட்டர்கிட்டேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்த பிறகு தான் எல்லாமே மூவ் ஆகுது. ஒரு கதை, அந்த கதை அப்போ கதை கையில் இருந்தால் தான் அதில் எத்தனை கேரக்டர், என்ன செலவு, என்ன லொக்கேஷன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ண முடியும். அப்போ முதல்ல அது தொடங்குற இடமே வந்து ரைட்டர். அந்த தொடங்குற இடம் தங்கமாக இருந்ததுன்னு சொன்னால் மற்றது எல்லாமே தானாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மீடியா இது வந்து முதல்ல ரைட்டர், அதுக்கப்புறம் அந்த ரைட்டர் கொடுக்குற மெட்டீரியலை கெடுக்காமல் எடுக்கிற டைரக்டர், மற்ற எல்லாருமே அப்புறம்தான். இதில் ரொம்ப அவர் உறுதியாக இருந்தார். அதை வந்து அவர் நிறையா வந்து எடுத்துக்காட்டுகளோடு நிறையா சொல்லியிருக்கார். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எழுதின ஒரு தொடர், எடுத்த ஒரு தொடர் எந்திரப்பறவைன்னு சொல்லிட்டு, பூமராங் அப்படிங்கிறத வச்சு, அதில் வர்மக்கலையை மையமாக வச்சு இருந்தது. வர்மக்கலைக்கு உண்டான சில ஆதார விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசு வர்மக்கலை சம்பந்தமாக ஒரு புத்தகம் போட்டிருக்கு, நான் அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். சும்மா ஏதோ கற்பனையாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப கவனித்து ஹோம்ஒர்க் பண்ணி தான் அதை பண்ணோம். ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு லெட்டர் போட்டார், நீங்கள் வந்து ரொம்ப தப்பான தகவல்கள், இதை பார்த்துட்டு யாராவது வர்மம் நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பாக ஆயிடுச்சின்னு சொன்னால் அது அப்புறம் உங்களை தான் வந்து சேரும். அதனால் வர்மம் தெரிந்த ஒரு நபரை நீங்கள் வந்து உங்கள் இந்த ஷூட்டிங் போது பக்கத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டு கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பாதி மிரட்டலும் பாதி ரிக்வஸ்ட்டுமாக கலந்த ஒரு கலவையில் ஒரு கடிதம் வந்து லெட்டரை படித்தோடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் வாய்ப்பை வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு தெரிய வராமல் அந்த சீரியல் முடிகிறவரில் எனக்கு தெரியாமல் பார்த்துட்டார். ஓ, எனக்கு அது வந்து அந்த படம் சீரியல் முடிஞ்ச பிறகு தான் இப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத எனக்கு தெரிய வரும். என்ன காரணம் அப்படின்னா, என் கை எழுதும்போது சுதந்திரமாக எழுதாது, நான் சரியாக தப்பான்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நான் கலந்துக்கு போவேன், ஒரு தடுமாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட எப்பவுமே என்ன சொல்லுவார்னா, சார் உங்களோட பிளாட்டை விட உங்களை உங்கள்கிட்ட பிளாட்டை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார், நீங்கள் வந்து பிளாட்டில் கிங்கு என்னோடய இது, நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு போங்க,
உங்கள் கை தப்பாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ தப்பாக இருந்தது பர்செப்ஷன்ஸ், நாலு பேர் வந்து குறுக்கீடு வர்றது அப்படி இப்படின்னு உங்களை அப்படியே வந்து பண்ணி கலைச்சி விட்டு உங்களை காபராப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் கலைஞ்சு போயிடுவீங்க. அது இல்லாதவரையும் நீங்கள் மதுரையில் ஏன் இருக்கும், மதுரையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சேஃப், உங்களால் நல்லா ஃப்ரீயாக போக முடியும். இங்கே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நான் மதுரையில் இருக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ணார், வரவேற்றார். அப்புறம் என்ன புரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னார். அது இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் நான் அவரை எப்படி சார் சமாளிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, டைட்டிலில் அவரை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை போட்டவுடனே அவர் ஆஃப் ஆகிட்டார். ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு ஆலோசனை சொன்னாரா வச்சாரா அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் ரைட்டர் கேர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எவ்வளோ தூரம் எடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு சீன் சொல்லும்பொழுது, இப்போ ஒரு பஞ்சாயத்துன்னு சொன்னால், பஞ்சாயத்துனா ஒரு 50 பேர், சின்ன திரையில் ஒரு பஞ்சாயத்து ஒரு மரத்தடி 50 பேர் அப்படின்னு சொன்னால், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அல்லது இந்த நிர்வாகிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து தலைக்கு 500 ரூபா அப்படின்னு சொன்னால் 50 பேர்னா ஐயோ இதுக்கே 25,000 ரூபா, அவங்க ஒரு வேலையும் பண்ண போகிறதில்ல, உட்காந்துட்டு எழுந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே ஒரு பட்ஜெட் போட்டு, அது அவரோட கடமை. அந்த மாதிரி செய்யும் பொழுது நான் சீன் சொல்லி முடிக்கிறேன், சொல்லி முடித்த உடனே இந்திரா சவுந்தரராஜன் க்ரௌடு இல்லாமலே கதை சொல்ல மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கதை நல்லா இல்லை ஏன் அப்படி அப்படின்லாம் சொல்லலை, ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக க்ரௌடு இல்லாமலே சொல்ல மாட்டார்ப்பா அப்படின்போது, சார் கதை கேட்குறது நான் சொல்கிறேன் சார், நான் உங்களை ஒன்றும் சொல்லலை சார், நீங்கள் உங்களுக்கு வந்து 50 பேருக்கு வந்து ஒரு சொட்டு மை தான், ஆனால் எனக்கு 50×500 கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ஓ ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல அது எனக்கு அப்போ தான் தெரிய வருது. அப்போ தான் ஆமாம் சார் வாஸ்தவம் தான், உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் நான் இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னா, அடுத்து சிட்டிங் இருக்கு இல்லையா, அப்போ உட்காந்து பேசும்பொழுது நானே எனக்குள்ளே என்ன பண்ணிட்டேன், இந்த பஞ்சாயத்து தேவைதானா, இதை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நான் 4 பேரோட முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து நான் சொல்லி முடித்த உடனே அவரை பார்த்து கைலாசம் சொன்னார், இனிமேல் ரைட்டர் எதுக்கு ஏதாவது பட்ஜெட் ஏதாவது பேசினேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு ஏன் சார் இந்த கவலை, அது எங்கள் கவலை சார், பட்ஜெட் எங்கள் கவலை, நீங்கள் உங்கள் கை நீங்கள் போகிறதுல போக வேண்டியதானே சார், எங்களுக்காக நீங்கள் ஏன் சார் சுருக்கிக்கிறீங்க, நீங்கள் சுருக்கிண்டா அது நீங்கள் ஒரு இடத்துல சுருக்க போய் அது எத்தனை இடத்துல சுருங்குங்கிறதெல்லாம் என்ன சார் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, யோ கெடுக்காதீங்கய்யா ரைட்டர் கெடுக்காதீங்கய்யா அப்படின்னு அவர் சொன்னது. இப்படிலாம் ப்ரொடியூசரை நான் பார்த்ததே. ஆமாம், இப்போ எப்படின்னா வந்து பேசுகிறதுக்கு முந்தையே நான் ஒரு பீச்சில் ஒரு சீன் அப்படின்னு சொன்னால், சார் ஒரு சீனுக்காக நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போக முடியாது, ஒரு சீனுக்காக கோவிலுக்கு போக முடியாது, ஒரு சீனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது, அப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன் அப்படின்னா ஒரு 10 சீன் ஒரு நாள் இப்படி நானும் ஆயிட்டேன், அப்படி வச்சா தான் அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது தப்பாக சரியாங்கிற கேள்விக்கு இடம் இல்லை நிலை இன்றைக்கி, ஆனால் அவர் அன்றைக்கு எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அவர் இருந்தார். அப்புறம் மெகா சீரியல் அப்படிங்கிறது வந்து மக்களை வந்து இது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்று, நான் மெகா எடுக்க மாட்டேன் அது நல்லது கிடையாது சமூகத்துக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். தெளிவாக இருந்தார். ஆனால் அவரோட கம்பெனி மாதம் ஆச்சுன்னா சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு நிரந்தர வருமானம் அப்படின் போது சமரசம் பண்ணிட்டு ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு தொடருக்கு அவர் வந்தார். வந்துட்டு சரி எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அதில் என்னோட கருத்துலாம் என்ன, இது எனக்கு தலையிலேருந்து வாழ்வில் எனக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், நல்லபடியாக பேர் எடுத்துக்கங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டார். ஸோ அவருக்கு வந்த மாதிரி ரொம்ப ஜெனுவினாக இருந்தார். அப்புறம் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஓடிடி, அதுக்கப்புறம் இந்த வெப்சீரீஸ், இதெல்லாம் வந்து அவர் வந்து இதுதான் காலம், இதில் தான் வந்து முடியும் அப்படின்ட்டு இருந்தார். இப்போ மட்டும் எனக்கு தெரிஞ்சு கைலாசம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அவரை அடிச்சுக்க ஆள் கிடையாது, பெரிய லாஸ். ஆமாம், இந்தியாவுக்கே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அவர் இருந்திருப்பார், அதில் வந்து டவுட்டே கிடையாது. அவர் அப்போவே ஹாலிவுட்டில் சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தார். என்னோடய மர்மதேசம் சீரியல்லாம் வந்து பறவைகள் கறக்கிற சத்தம் சின்ன சின்ன விஷயம், ஒரு சேரை நகர்த்தினா கர்ற கிரீச்சு சத்தத்துலேருந்து ஒரு சீரியலில் வந்து சவுண்ட் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு வந்து அவர் தான் பெரிய ஸ்பாட்டில் தான் எங்களுக்கு டப்பு, தியேட்டரில் டப்பிங் கிடையாது, பேசி நடிக்கும்பொழுது அங்கேயே லைவ் சொன்னார். ஆமாம், பல நேரங்களில் வந்து அதனாலே ரீடேக் நிறைய போகும், பரவாயில்ல ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னார். அவர் எதையெல்லாம் கணிச்சாரோ அந்த கணிப்புகள் ஒன்றும் கூட பொய்யாகல, பெரிய வெற்றி. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் தான் ரீரிலீஸு, ரெண்டாவது தடவை 50 நாள் ஓடுறதுன்றது. சின்ன திரையில் சீரியல்ஸுக்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, ஏன்னா அவ்வளோ நீளத்தை திரும்ப ஓட்டுறதுக்கான ஒரு இதுவும் கிடையாது யாருக்கும், பார்க்குறதுக்கு தேவையும் இல்லை.
ஏன்னா அதுக்கு மேலே புது கதைகள் இங்கே சொல்கிறதுக்கு இடம் இருக்குது. அப்படிப்பட்ட இப்படி ஒரு காலகட்டத்தில் மின்பிம்பங்கள் தயாரிப்பில் வந்து மர்மதேசம் மட்டும் எல்லா சேனல்லையும் ஒரு ரவுண்டு வந்தது. கரெக்ட். சன் டிவிலே செகண்ட் டைம் போட்டதுங்கிறது வந்து மர்மதேசம் மட்டும்தான். அவங்க செகண்ட் டைம்ங்கிறது அவங்கக்கிட்ட கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய நேர்த்தி. எல்லாரும் அமைஞ்சோம், எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ், அவங்களுக்கும் பூரண சுதந்திரம், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ரொம்ப இன்னொன்று கதை புரிந்து ரொம்ப ஜீவனோடு எடுக்கிற இயக்குனர். மர்மதேசத்துக்கு வந்து என்னுடைய கதை மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். அதை மெருகேற்றி அதை அது இன்னும் கொஞ்சம் நான் நினைச்சு எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது, எனக்கும் நாகாவுக்கும் ஒரு போட்டியே இருக்கும். அந்த பாத்திரம் வந்து எங்களுக்கு முன்னாடி நின்று வரும்பொழுது நான் நினச்சதுக்கு மேலே ஒரு நூல் இருக்குமே தவிர கீழே இருக்காது. அப்படி ஒரு அதை வந்து ஒரு வார்த்தையில் பற்றியா எப்படி அப்படின்னு காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு தாண்டி போகிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ரொம்ப யதார்த்தமான டெக்னீஷியன். ஆமாம், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த 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 காலகட்டத்தில் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விசிட்டிங் கார்டாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அனுபவம். ஆரம்ப காலத்தில் கதை எழுதுறதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கான களம் விஷயம் இதெல்லாம் கிடைக்கும்? நான் வந்து முதல்ல நான் எழுதின அந்த ஒன்றின் நிறம் இரண்டு அப்படிங்கிற கதையை வந்து நான் வாழ்ந்த சமூகம் சேலத்தில், நான் வந்து சௌராஷ்டிரர்கள் நிறையா குடியிருக்கக்கூடிய ஒரு தெருவில் தான் எங்களுடைய பிராட்டம். அந்த தெருவில் ஒரே பிராமண குடும்பம் எங்கள் குடும்பம். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு கோவில், பெருமாள் கோவில், அதில் என்னுடைய தாத்தா புரோகிதர் அவர் பார்த்துட்டு இருந்தார். அதனால் நாங்கள் அங்கே போய் இருக்க வேண்டியது. எங்கள் கோயில் சார்பாக எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்து நாங்கள் அங்கே இருந்தோம். அந்த தெரு முழுக்கவே நெசவாளர்கள் தான். தெருவில் நடந்து போகும்பொழுது அந்த நெசவு சத்தம் இருக்குல்ல, டடக் டக் டடக் டக் டடக் டக் டடக் டக், அந்த சத்தம் கேட்காம நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி வாசலில் வந்து பட்டுத்தறியை நீட்டிடுவாங்க, அள்ளு நீட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பேர். சைக்கிள் எடுத்துன்னு வரும்போது கூட அந்த பட்டை அப்படி தூக்கி பிடிச்சி கோபுரம் மாதிரி அது கீழே சைக்கிளை தள்ளிட்டு தான் ரோட்டுக்குள்ளே போவோம். அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை தறியில் பூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு ஜெனுவின் பீப்புள்ஸ் அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை. இப்போ சேலத்தை சுற்றி உங்களுக்கு மலைகள், மலைகளில் அந்த சாராயம் காய்ச்சறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணம். நான் வசிக்கிற தெருவிலேயே கள்ளச்சாராய வியாபாரம். ஓ ஆமாம், அதை வந்து சாதாரணமாக அவர் செய்கிற ஒரு பெண்மணி, குடிச்சிட்டு போகிற குடிமக்கள், ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்க, இந்த காட்சிகள் எனக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம், நிறைய பார்த்துருக்கேன். இதிலிருந்து தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்தது. அதற்கு முன்பு என்னுடைய நட்பு வட்டம், எனக்கு வந்து சேலத்தில் வெங்கடாஜலம்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் நண்பர், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சஞ்சிகைகள், அதில் சிகரம்னு ஒரு பத்திரிகை, அதில் வந்து இருளுக்கு எழுப்பவர்கள்னு ஒரு கதை, பா ஜெயபிரகாசம் அப்படிங்கிறவர் எழுதினது, ரொம்ப யதார்த்தமான கதை. என்ன அந்த கதை ரொம்ப பாதிச்சு, அந்த அந்த கதையில் ஒரு மண் வாசனை இருந்தது, அது என்னை போட்டு உழுதுது. சைமல்டேனியஸாக என் தெருவில் நான் பார்க்குற இந்த காட்சிகள் அது இது எல்லாம் அந்த சந்தர்ப்பம் பார்த்து கலைமகள் பத்திரிகையில் நாவல் போட்டி அறிவிச்சிருக்கோம். நாம் ஏன் இந்த நம்ம ஊர் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு வேடிக்கை. என்னென்னா அப்போ வந்து பேப்பர் வாங்கி முறையாக முதல் பக்கத்தில் எழுதணும், பின்பக்கம் காலியாக விடணுங்கிற அந்த சென்ஸ் கூட கிடையாது. ரீகல் சோப்புன்னு சொல்லிட்டு ஒரு சோப், அந்த சோப்பு விளம்பரத்துக்காக A4 சைஸில் ஒரு நோட்டீஸ் தெருவில் எல்லார் வீட்டுக்கும் கொடுக்க சொல்லி ஒரு 100 நோட்டீஸை கொடுத்ததில் அதில் ஒரு 80-100 நோட்டீஸ் வந்து என் வீட்டுக்கு வந்துடுது. அதனுடைய பின்பக்கத்தில் தான் நான் கதை எழுதினேன். அந்த 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 மேனுஸ்கிரிப்டை நான் இன்னும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் காப்பி எடுத்து 65 பீஸாக நல்லா ஞாபகம் இருக்குது. சர்டிஃபிகேட்டாக போஸ்டிங்கில் தான் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சிட்டு மறந்துட்டேன், எழுதி கதை எழுதி அனுப்பிச்சதையே நான் மறந்துட்டேன். அது பரிசு பெற்ற நான். ஆமாம் ஆமாம் ஆமாம், பரிசு வந்து அந்த புஸ்தகத்தை கூட வாங்கி வச்சுட்டு அட்டப்படமே எனக்கு தான், அது அட்டப்படமும் அதில் பேர் எல்லாமே எனக்கு தான். ஆனால் அதை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு நிறையா தபாலில் புஸ்தகம் வரும், அப்பா நிறையா கல்கி இதுக்கெல்லாம் சந்தா கட்டுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்குன்னு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முள்ள அப்படி புரட்டி பார்த்தா என் கதைக்கு நான் தான் கிட்டத்தட்ட 750 குறுநாவல்களில் எனக்கு தான் முதல் பரிசு. அந்த அந்த ஒரு நொடி அக்டோபர் இது மே மாதம் 11ஆம் தேதி நல்லா ஞாபகம் இருக்குது. லைஃப் 1978 May 11 வாழ்க்கை வந்து இனிமே சாமானியப்பட்ட ஒரு சராசரி சௌந்தரராஜன் இல்லை நீ இந்திரா சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் என்ன அப்படி ஒரு தூக்கி அப்படி போட்டுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நிறைய வாசகர்கள் தேடி வந்து அதில் அட்ரஸ் போட்டாங்க, வீட்டு அட்ரஸும் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறது. அதை தொடர்ந்து வித்தின் மந்தே எனக்கு மகேந்திரன் சார் மூலமாக ரவி கம்பெனி அவர் வீட்டுக்கு வந்துட்டார்.
அப்புறம் அந்த நாவலை நாடகமாக போடுறதுக்காக நடிகர் விஎஸ் ராகவன் என் வீட்டுக்கு வந்தார். அவரை வரவேற்று உட்கார வைக்கிறதுக்கு நாற்காலி கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவரும் நடிகர் சாமி கண்ணு அவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஏதோ ஒரு ஷூட்டிங், அதுக்கு வந்துட்டு அப்படியே அந்த கலைமகள் இருக்கக்கூடிய முகவரியை வச்சுட்டு தேடிட்டு வீட்டுக்கு வந்து, அதில் எனக்கு பெரிய அளவில் அவரோட நட்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் காலத்தினால பாலமகேந்திராவோட அதுக்கப்புறம் அந்த நட்பை நான் கொஞ்சம் பின்னாடி நான் பயன்படுத்தினேன். மகேந்திரன் சாரோட அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தொடர முடியல, அது காலம் வந்து அது அனுமதிக்கலை. நான் இந்த பக்கம் பாலச்சந்திரிட்ட வந்து அதுக்கப்புறம் அப்படி இந்த சர்க்கிளில் அப்படியே. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் நினைப்பேன், சென்னை வரும்போதெல்லாம் மகேந்திரன் சாரை பார்க்கணும், இப்போ அவர் எப்படி இருக்கார், என்ன அவருக்கு என்ன இப்போ தெரியுமா தெரியாதா அப்படின்லாம் நிறையா கேட்டுப்பேன். எனக்குள்ளே என்னமோ காலம் வந்து அனுமதிக்கவே இல்லை. அப்போ நினச்சி பார்க்குறேன் அவரை. இதெல்லாம் நீங்கள் எழுதி தொடங்கிய சில நாட்கள்லயே நடந்துட்ட மாதிரி தெரியுது. 72 தான் எழுத ஆரம்பிக்கிறீங்க. 78 எனக்கு இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் 80 டிவிஎஸ்ல வேலைக்கு சேர்ந்து மதுரைக்கு போய் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து அந்த பணி அழுத்தத்தில் வந்து பெரிய அளவில் நாவல்கள் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அதற்கு நடுவில் வந்து திரும்ப 85 திரும்ப ஒரு முதல் பரிசு கலைமகள் குறுநாவல் போட்டியில் யாகப்பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு இன்னொரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது. அப்புறம் ஒரு நான் எழுதின ஒரு சிறந்த சிறுகதை, அது வந்து இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது, சாகித்ய அகாதமியில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு தள்ளு தள்ளினது. அதுக்கப்புறம் தேவியில் ஒரு தொடர்கதை எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, மாய நிலவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தொடர் வந்து பெரிய ஹிட்டு. அதனுடைய விளைவு என்ன சொன்னால், ஒரு தொடர் எழுதி முடித்த உடனே ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் தான் அடுத்த தொடர். அப்படி இல்லாமல் அடுத்த தொடர் அடுத்த வாரமே, காற்று காற்று உயிர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த மாதிரி எனக்கு பல பத்திரிகைகளில் நடந்திருக்கு. அதாவது ஒரு தொடர், அந்த தொடருடைய வெற்றி உடனடியாக அடுத்த தொடர், அப்புறம் அதை தொடர்ந்து உடனடியாக அடுத்த தொடர். அது வந்து தினமலர் வாரமலரில் நடந்திருக்கு எனக்கு. அதற்கு பிறகு குமுதம் சிநேகிதியில் 5 தொடர்கள் கண்டினியூஸாக நான் எழுதியிருக்கேன். இது வந்து அந்த தொடருக்கு கிடைக்கிற வெற்றியின் காரணமாகவும் ஒரு கண்டினியூட்டி பண்ணுறது அப்படிங்கிறதுனால. அதில் பத்திரிகையில் இந்த தொடர்கள் வந்தது, இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து கதை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 95 நான் வந்து ரகசியமாக ஒரு ரகசியம் ஆனந்த விடனில் எழுதுகிறேன். அதை வந்து கைலாசன் படிக்கிறாரு, கூப்பிட்றாரு. 96 டிசம்பரில் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் செய்கிறோம். 97 பிப்ரவரி 8 மர்மதேசம் டெலிகாஸ்ட். இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்துக்குள்ளே எல்லாம் வேலை பார்த்து எல்லாம் செஞ்சு, ஸோ 97 தொடங்கின சின்னத்திரை ஓட்டம் இப்போ இன்னி வரலும் போயிட்டு. சக எல்லா பத்திரிகைகளுக்குமே எனக்கு சம இடம் இருக்குது. என்னை தூக்கிவிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய நல்ல அழகான அடையாளம் கொடுத்தது கலைமகள். ஆனால் 2000 வரைக்கும் தான் அலுவலகத்துக்குள்ளே வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கராக இருந்தேன். அப்புறம் என்னுடைய சேர்மன் திரு சுரேஷ் கிருஷ்ணா, அவர் வந்து வெவ்வேறு களங்களில் கதை எழுதணும் அப்படின்ற முடிவு எப்போ பிறந்தது உங்களுக்கு? போட்டி அதிகரிக்கும் பொழுது, தேவைகள் அதிகரிக்கும் பொழுது, நிர்பந்தம் நல்ல நண்பன் என்னை பொறுத்த மட்டும். அப்போது புதுசாக இனிமேல் ஏதாவது பண்ணணும்,